செக்ஸ் புகார் வழக்கில் டெகல்கா ஆசிரியர் தருண் தேஜ்பாலுக்கு கூடுதல் அவகாசம் அளிக்க கோவா போலீசார் மறுத்துள்ள நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனுவை அவர் வாபஸ் பெற்றுள்ளார் கோவா நட்சத்திர ஹோட்டலில் இளம் பெண் நிருபரை டெஹல்கா ஆசிரியர் தருண் தேஜ்பால் செக்ஸ் கொடுமைக்கு ஆளாக்கிய பிரச்சினை நாடு முழுக்க பெரும் சர்ச்சையை கிளப்பிவிட்டுள்ளது இது தொடர்பாக அந்த பெண் நிருபர் முதலில் நிர்வாக ஆசிரியர் ஷோமா சௌத்ரிக்கு இமெயில் மூலம் புகார் அனுப்பியுள்ளார் ஆனால் அவர் தருண் தேஜ்பாலை காப்பாற்றவும் பிரச்சனையை மூடி மறைக்கவும் முயன்றதாக அரசியல் கட்சிகள் மகளிர் அமைப்புகள் மூத்த பத்திரிகையாளர்கள் குற்றம் சாட்டினர் தொடர் நெருக்கடிகளுக்கு பணிந்து வியாழனன்று காலையில் தனது பதவியை ஷோமா சௌத்ரி திடீரென ராஜினாமா செய்தார் டெஹல்கா ஊழியர்களுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தன்னுடைய நேர்மையை சந்தேகித்து எழுப்பப்படும் கேள்விகளால் டெஹல்கா இதழுக்கு இழுக்கு ஏற்படுவதை தான் விரும்பவில்லை என்றும் அதனால் உடனடியாக நிர்வாக ஆசிரியர் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் தெரிவித்துள்ளாா் இதனிடையே இந்த வழக்கை விசாரித்து வரும் கோவா போலீசார் வியாழன் பிற்பகல் மூன்று மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென தருண் தேஜ்பாலுக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர் சனிக்கிழமை வரை தனக்கு அவகாசம் அளிக்கும்படி தேஜ்பால் முன்வைத்த கோரிக்கையை கோவா போலீசார் மறுத்துவிட்டனர் குறித்த நேரத்தில் ஆஜராகாததால் அவருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றுக் கொண்ட தேஜ்பால் கோவா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும் முடிவு செய்துள்ளார் lord